கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஊன்றுகோல்னு சொல்லலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பை வகித்த திரு சி வி இ சண்முகம் அவர்கள் பாமகவில் இணைய போகிறதா வரக்கூடிய செய்திகள், ஏன் இந்த சூழலில் இந்த மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, நடந்தது என்ன, அப்படி அவர் பாமகவில் இணைய போகின்றாரா என்பது பற்றியது தான் இந்த காணொளி. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னா திரு சி வி சண்முகம் அவர்களுடைய முகம். எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கோபக்கார முகத்தோழியோடு தான் இருப்பார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத வட தமிழகத்தினுடைய ஒரு மிக பெரும்புள்ளியாக தான் பார்க்கப்படுகின்றார். இன்றைக்கி விழுப்புரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். ஒரு சாதாரண 10x10 செவர்லேருந்து ஒரு பாலமாக இருக்கட்டும், எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், அங்கே பார்த்தோம் அப்படின்னா திரு சி வி சண்முகம் அவர்களுடைய பெயர் இல்லாத ஒரு செவரை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்களுள் ஒரு தொண்டர்களுள் ஒருவரான திரு சி வி சண்முகம் அவர்கள் பாமகவில் இணைய போகின்றார் அப்படியான ஒரு செய்தி பார்த்தோம் அப்படின்னாக்க சமீப காலமாக ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்கவுங்களுடைய அந்த இதழ்களெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏன் இந்த வார்த்தை முதல்ல வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சமீப காலமாகவே நீங்கள் பார்க்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் போகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஒரு புது உத்வேகத்தை எடுத்து ஒரு புது யூகத்தை கையாண்டுக்கிட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திற்கும் போகக்குள்ள அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க திரு சி வி சண்முகம் அவர் இல்லை அப்படின்னாக்க 10.5% உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த வன்னிய சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னாக்க அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் வன்னியர்களுக்கான 10.5% உரிமை என்பது ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு தேவை என்பது அந்த தருணத்தில் அந்த அதிமுக பாமக இடையிலான கூட்டணியினுடைய மிக வலுவான ஒரு கோரிக்கையாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 10.5% உள்ளிடஒதுக்கீடு கொடுத்தால் மட்டுமே கூட்டணி தொடரும், கூட்டணி வைப்போம், எங்களுக்கு நீங்கள் சீட்டு தரீங்க தேவையில்லை, சீட்டு கூட குறைச்சி எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த 10.5% உள்ளிடஒதுக்கீடு அப்படிங்கிறது அந்த சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாமக சார்பாக ஒரு மிக அழுத்தமான கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டது. இது பாமக மட்டும் வைத்ததா அப்படின்னா கிடையாது, பாமக உடனிருந்து கைகோர்த்து சி வி சண்முகம் அவர்களினுடைய பங்கு அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. திரு ராமதாஸ் அவர்களினுடைய கைகளை பிடித்து நிச்சயம் அந்த சமூகத்திற்கு நாம் 10.5% உள்ளிடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையான வேண்டுகோளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே உருவாச்சு அதனுடைய ஒரு தன்மை அப்படி தான் தொடர்ந்து அதிமுகவினுடைய மிக முக்கியமான கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, நிர்வாக குழுவாக இருந்தாலும் சரி, எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லா இடத்துலையுமே சி வி சண்முகம் அவர்கள் ஒரே வார்த்தை வன்னியர்களுக்கு 10.5% கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரியான அந்த மக்கள் ரொம்ப நெடுங்காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. திரு ராமதாஸ் அவர்களும் நீண்ட நெடுங்காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்தோம் அப்படிங்கிற பேரும் இருக்கட்டும், அந்த சமூக மக்களும் முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய வலியுறுத்தலை அதிமுக கிட்ட ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக வச்சது திரு சி வி இ சண்முகம் அவர்கள். அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அந்த தருணத்தில் சட்ட மசோதா இயற்றக்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தெரிவித்தது பாமக. இதுதான் இந்த அதிமுக பாமக மற்றும் சி வி சண்முகம் மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடையான ஒரு உறவுமுறை அப்படிங்கிறது. அவர் ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சியில் எல்லா அமைச்சர்களுமே அவங்கவுங்க சாதியை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வெளிப்படையாக காட்டிக்கல அப்படின்னாலும் அந்தந்த சமூகத்திற்கு தேவையானது என்னமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலமாக குரல் கொடுக்காத திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்றும் விதமாக திரு சி வி சண்முகம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க பாமகவுடைய கை கொடுத்து அன்னைக்கு இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்காக அறுபாடு பட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரி, இதனால் ஏன் பாமகவில் திரு சி வி சண்முகம் இணைய போகிறாரு அப்படிங்கிற செய்தி வருது அப்படின்னாக்க இந்த ஒரு விஷயம்தான். பர்டிகுலராக ஐயா வந்து எல்லா மேடைகளிலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சி வி சண்முகம் அவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிமுகவினுடைய கட்சியில் என்ன அப்படின்னாக்க உட்பூசல் நடக்குது. என்ன அப்படின்னாக்க சசிகலா அவர்கள் ஒருவேளை உள்ளே வந்தால் சசிகலா அவர்களை தொடர்ந்து திரு சி வி சண்முகம் அவர்கள்
தாக்குதல் நடத்திட்டுருக்காரு, பேச்சாலே தாக்குதல் நடத்திட்டுருக்காரு. சசிகலா உள்ளே வந்துட்டால் சி வி சண்முகத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் பாமக அவரை வரவே இருக்குது. அதனால் அவரும் பாமகவுக்கு வந்தார் அப்படின்னாக்க அவருக்கு மிக உயரிய பொறுப்பான வன்னியசங்க தலைவர் பொறுப்பெலாம் கொடுக்க இருக்குது பாமகவினுடைய தலைமை. இப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகளையும் ஜோடிப்புகளையும் இப்போது ஒரு திரைக்கதை கதை அப்படின்னா அதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த சினிமோட்டோகிராஃபியில், அதாவது யார் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்களோ அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு ஒரு நாடகத்துறையாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு ஒரு உரிய பட்டத்தோட அந்த படத்தை வடிவமைக்கிறதுலேருந்து கற்பனையிலேருந்து புனைவுலேருந்து எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் அங்கே யார் பண்ணுறாங்கனாக்கா ஊடகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கதையாசிரியரை, ஒரு கதாசிரியரை, ஒரு இயக்குனரை, ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவை தாண்டிய கதை எழுதுறது, அதுக்கு இப்போ ஜோடிக்கிறது, அதுக்கு புகைப்படத்தோடு ஒரு ப்ளேபேக்கில் ஒரு வீடியோ ஓட விடுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் இன்றைக்கி ஜோசியம் பார்க்கறதுக்கு ஊடகத்துக்கு தெரியுது. எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு ஊடகம் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே ஜோசியக்காரணங்களாம். அடுத்தது யார் யாருடன் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறத அவனை தான் சொல்கிறானுங்க. எது ஒன்று நடக்காத இருக்குதோ அதை நடந்ததாக கட்டுக்கதை கற்றவனுங்க அவனுங்க தான். எது நடந்ததோ அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை கொடுக்கறதும் அவனுங்க தான். அந்த ஊடகங்கள் இப்போ சமீப காலமாக இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. சசிகலா வந்துட்டால் சி வி சண்முகத்தை வேலை அனுப்பிடுவாங்க, அடுத்த காடுவெட்டி குரு அப்படின்னு சொல்லிட்டு திரு சி வி சண்முகத்தவர்களை வன்னியர் இளைஞர்களாக புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கறதுக்கு அவரால் ஆனால் பங்கிட கொடுத்தாரு, அதற்கு இந்த மக்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் திரு சி வி சண்முகத்தின் அவர்கள் மீது உள்ள ஒரு தனிப்பட்ட மரியாதை அந்த அளவுக்கு அவங்க கூட்டத்தில் பேசக்கூடிய அளவுக்கு புகழறாங்க. இதுதான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கைமாறுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். தனக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைமாற கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் படம் எடுக்கிற மாதிரி எடுத்து வராரா வருகின்றார் திரு சி வி சண்முகம், பாமகவில் வன்னியர் சங்க தலைவர் என்கிற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரைவில் முடிவெடுப்பார், ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எவனும் நான்காவது தூண் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஊடகங்களை ஒரு நான்காம் தர மனுஷன் போல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சி வி சண்முகம் இன்டர்நெட் அல்ல, அவர் பல வருடங்களாக அந்த கட்சியில் பயணித்துக்கிட்டு இருக்காரு. யார் வந்தாலும் வரனாலும் அவருக்காக ஒரு உரிய இடம் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைமையை கொண்ட ஒரு இயக்கமாக அதிமுகவை ஒரு கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு திரு சி வி சண்முகம் அவர்களினுடைய செயல்பாடு அங்கே இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தனிநபர் மீதான தாக்குதலை பாமகவோடு சிண்டு முனையிறது, இதுக்கு பேர் தான் சிண்டு முனையிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜடையை இப்படி பின்னி கோத்து விட்டு கடைசியில் ஒரு நாட் போட்டு முடிக்கிற மாதிரி இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ட்விஸ்ட்டை உருவாக்கி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறது தான் இந்த ஊடகங்களுடைய வேலை. அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வராத வரை எந்த ஒரு தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் சி வி சண்முகம் அவர்கள் இங்கே வராங்க நாங்கள் பொறுப்பு கொடுக்குறோம்லாம் யாரும் சொல்ல கிடையாது. ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா பாட்டாளிகளை வன்னியர்களை குழப்பி விடுகின்ற, வன்னியர்களை வஞ்சிக்கின்ற, வன்னியர்களின் மீதான வெறுப்பை அள்ளி தெளிக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.